ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வாரத்தோட இறுதி நாள் 22/3/2019, கமாடிட்டியில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட அதிகமான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யுஎஸ் மார்க்கெட் நேற்று 109 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவாக முடிவடைந்திருந்தாலும் சிஎஸ்சியும் டேக்ஸும் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நிக்கி மோர் தென் 35 புள்ளிகள் வந்து டவுனில் இருக்குது. எஸ்ஜேக்ஸ் நிஃப்டி 2 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தை 11,555 அப்படிங்கிற லெவலில் 34 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 21 பைசா இறங்கி 68.61 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்காக இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்ச் 22 டேட்டா வந்து ஜிபிபியில் பிஓஇ குவார்ட்லி பில்டர்ன் அந்த டேட்டாஸ் வருது. அதே மாதிரி ஃபைனல் ஹோல்சேல் இன்வென்ட்ரி, ஃபெடரல் பட்ஜெட் பேலன்ஸ் எல்லாமே யூஎஸ்டியில் கவனிக்க வேண்டிய டேட்டாஸாக இருக்குது. கமாடிட்டீஸில் குளோபல் வைஸ் பார்த்தோன்னா, க்ரூட் ஆயில் 0.23%, அதாவது 14 பைசா குறைந்து 59.76 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 0.19% டவுனில் 67.59 அப்படிங்கிற லெவலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி குளோபல் வைஸில் கோல்ட் சில்வர் பாசிட்டிவாகவும், அதுக்கப்புறம் ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர், அலுமினியம், நேச்சுரல் கேஸ் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கதை இங்கே பார்க்கலாம். இந்திய கமாடிட்டியில் கோல்ட், சில்வர், க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி ட்ரேடிங்கோட லெவல்ஸு. ஸோ கமாடிட்டி ட்ரேடிங் லெவல் 22 நம்ம கவனிக்க வேண்டியது, அலுமினிக்கு 130.15 அப்படிங்கிற லெவலில் 130.80 பைசாக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 129 பைசாக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூடாயில் மினி 4,139 அப்படிங்கிற லெவலில் 4,171 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4,115 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 31,889 அப்படிங்கிற லெவலில் 32,038 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31,715 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட் மினி 140.2 அப்படிங்கிற லெவலில், 140.85 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 139.4 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 193.7 அப்படிங்கிற லெவலில், 906.7 மேலே ரெசிஸ்டன்ஸும், 881 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 38,334 அப்படிங்கிற லெவலில், 38,486 மேலே ரெசிஸ்டன்ஸும், 38,141 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 198.13 அப்படிங்கிற லெவலில், 199.11 மேலே ரெசிஸ்டன்ஸும், 196.41 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸ். ஸோ இதில் என்எஸ்சி ஃபாரெக்ஸுக்கான பிவோட் லெவல்ஸும் இருக்கும். இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இன்றைய ட்ரேடிங்க்கு உதவியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.